பாருங்க வருவன இருதய துணை சரணம். ஐயா வந்து பல வகுப்புகள்லையும் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்ற கருத்தோடைய ஒரு நோக்கம் அப்படின்னு பார்த்தா முக்கியமா நான் உணர்ந்தது, நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்கணும், நிறைவா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். இது மூணுதான். நாம நிறைய சம்பாதிக்கணும் அல்லது நிறைய வந்து சாதிக்கணும் அதெல்லாம் கிடையாது. இந்த மூணு தான் எல்லாரும் எதிர்பார்ப்பதும் இந்த மூன்று தான். எனக்குள் தோன்றிய ஒரே ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். ஒருத்தர் கடவுளை ரொம்ப கதியா கலந்து கும்பிட்டே இருந்தார். ஆனா அவருக்கு சுத்தி பார்க்கிறாரு, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, கால் பாங்களாச்சும் பேஜி வீடுலாச்சும் இருக்கிறாங்க, நம்ம மட்டும் ஒன்றும் கிடைக்கலையே, நம்ம இவ்வளவு தூரம் கும்பிட்டு இந்த கடவுள் ஒன்று பண்ண மாட்டாரு. வருத்தப்பட்டு கடவுள் ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பட்டினி இருந்த கிடக்கலாம். கடவுள் பார்த்து என்ன பண்றது, அப்படியா சரி பக்தனை வாப்பா உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறார். அப்போ அவர் கேட்கிறார், யாரு பக்தர் கேட்கிறார், என்ன கடவுளே நான் உன்னையே கதியில் கிடக்கிறேன், நான் உனக்காக நிறைய கஷ்டப்பட்டு கிடக்கிறேன், எவ்வளவு இன்னும் பண்ண நல்லா இருக்கிறான், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும் ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்ற. ஒன்றும் கிடைக்கலன்னா உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு அப்படியா அது சொன்னான். சாதாரண மக்கள் எப்படி ஆசைப்படுவாங்களோ அந்த மாதிரி எனக்கு இந்த கார் இருப்பாங்களா, வீடு மேடம் பொண்ணு எல்லாம் செல்லாம் கூடதானே, இன்னும் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க இவர் ஒண்ணு ஒண்ணா அவர்கிட்ட சொல்லிட்டாரு. சொன்ன உடனே பக்தனுடைய தேவை அத்தனையும் கடவுள் பக்தா உனக்கு அத்தனையும் கொடுத்துட்டார். சந்தோஷமா அப்படின்னு கேட்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் சாமி, இதைதான் எதிர்பார்த்த அப்படின்னா. அப்ப கடவுள் ஒண்ணு ஒண்ணு கேட்டாராம், பக்தனே நீ இவ்வளவு கேட்ட, நான் உனக்கு எல்லாம் கொடுத்துட்டேன், நான் ஒன்னே ஒன்று ஒன்று கேட்குறேன், எனக்கு கொடுப்பியான்னு கேட்டார். என்ன சாமி எல்லாமே நீ தான் கொடுக்குறாள், நான் என்ன ஒன்று கொடுக்க போறேன், இல்லை இல்லை கேட்போம் கொடுப்பியா, சரி சாமி நீ கேளு, ஆனால் எனக்கு கொடுத்த பத்தியா இதுலையும் ஒன்று கூட கேட்டது அப்படின்னாலாம் பக்தர் ரொம்ப ஜாக்கிரதையா. இப்போ நான் உடனே கேட்டிருக்கல, எனக்கெல்லாம் கொடுத்துருக்க பத்தியா, இதுலேருந்து மட்டும் ஒன்று கேட்டக்கூடாது, ஞாபகம் வச்சு கேளுங்க அப்படின்னானா பக்தர் கடவுள்கிட்ட. அப்பயே கடவுள் சொன்னாரா, கண்டிப்பாக உனக்கு கொடுத்த எதையும் நான் கேட்க மாட்டேன், எல்லாம் வச்சுக்கல வீட்டில் இருக்கிற பத்திரமா எல்லாம் வச்சுக்கோ பாதுகாப்பாரு, நான் ஒன்றே ஒன்று கேட்ட பத்தியா ஒரு பத்து நிமிஷம் உன்னை சுற்றி இருக்கிற காற்றை மட்டும் எடுத்துக்கிறேன், வேற எதுவும் கேட்கல, பத்தே நிமிஷம் உன்னை சுற்றி இருக்கிற காற்றை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், நீ அமைதியாரு எல்லாம் வச்சு எல்லாரும் அப்படின்னு. ஐயோ என்ன சாமி இது, நீ காற்ற எடுத்தா நான் என்ன ஆவேன், எப்படி உசுரா இருப்பேன் அப்படின்னு கிடந்து குதிக்கிறான். என்னப்பா நீ சந்தோஷமா இருக்கணும், எல்லாம் சாதிக்கணும், இவ்வளவு கேட்ட நான் எல்லாம் கொடுத்துக்கிறேன் அப்படி கேட்டப்ப கூட எனக்கு சுவாசிக்க ஒரு காத்து விட்டு கேட்கலையப்பா, என்ன நியாயம், நீ தானே கேட்ட. ஐயா சொன்னாரு நமக்கு கேட்க தெரியாது, கடவுள்கிட்ட எது கேட்க தெரியாது, அதனால தான் கேட்கக்கூடாதுன்னு சொன்னாரு, அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அப்பதான் சொல்றாரு, எப்பா இந்த உலகத்துல நீ வாழ்ந்துட்டு முக்கியமா தேவையே உனக்கு ஜீவனே இந்த காத்து, அதை எல்லாருக்கும் நான் பொதுவாக கொடுத்துக்கிறேன், எல்லா அதை தான் வாழ்ந்துக்கிறீங்க, அது தெரியாமல் இவ்வளவு கேட்டியே, இப்போ இத்தனைக்கு காரணம் இந்த காத்து தான் தெரியலையா அப்படின்னாராம். இது என்னோட கற்பனை, இதை அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்து பாருங்க, நான் பொதுவாக செஞ்சுட்டு தான் சொல்கிறேன். இந்த கொரோனா வந்து எல்லாம் பாதிக்கப்பட்ட ஆஸ்பத்திரி கிடந்து செத்தப்போ அதிக பேர் எதனால் இருந்தாங்க, ஆக்சிஜன் கிடைக்காம இருந்தாங்க, ஒரு ஆக்சிஜன் சிலிண்டருக்கு அலைஞ்சி பட்டப்படல, எல்லாரும் பார்த்துருப்போம், எல்லா தொலைக்காட்சியும் காட்டுறோம். அப்ப எது நம்ம கற்றுக்கொண்ட பாடம் என்ன, ஐயா திருப்பி திருப்பி அழகா சொல்ற, நமக்கு தெரியாதுங்க எது நல்லது எது கிடையாது, கண்டிப்பா தெரியாதுங்க, எவ்வளவு வந்தாலும் அலையும், 99 லட்சம் 300 லட்சம் தான் கோடி போகுது இல்லையா, எல்லாரும் இப்படிதான் ஆடிக்காரம் அப்படிதான். அதனால நான் என்ன சொல்றேன்னா, பொதுவா தான் சொல்றேன், நான் நிறைய கொஞ்சம் உணர்ந்துருக்கிறேன், கடல் கொஞ்சம் சிந்தனை கொடுத்துருக்கேன், அதனால இவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன். தயவு செஞ்சு இருப்பதில் திருப்தியை மட்டும் நம்ம கொண்டுட்டு வந்தோம்னா நம்ம எல்லாருக்கும் நிம்மதிய சந்தோஷம் மகிழ்ச்சி நிச்சயமா கிடைக்கும். அதனால இந்த வகுப்புகளை வந்து இப்படிதான் பாடத்தை கேட்டு நம்ம போறப்போ நம்ம மனசுக்குள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சிந்தனை எடுத்துட்டு போவோம் அப்படின்னு உங்களோட சகோதரனா அவங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செய்து ஏன்னா இது மெயினா கண் இதாங்க, இதை புரிஞ்சுட்டாலே நம்ம நல்லா இருக்கலாங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத ஆசை, தேவையில்லாத பிரச்சனை, வீண் பெருமை பேர், அவனை பாரு இவனை பாரு அதை பாரு இதை பாரு, ஒன்று இல்லைங்க, நமக்கு கிடைச்சத பாரு, நம்ம இருக்கிறத பாரு, நல்லா இருக்கலாம். அதனால எல்லோரும் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், ஒரே காரணத்தால இந்த கருத்தை நான் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்குள்ள தோன்றுன ஒரு கருத்து தான் இது. நீங்க நான் படிக்கல,
ஐயாவோட உத்தரவின் மேல் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், தயவு செய்து ஏற்றுக்கி நினைக்கிறேன். இதை பொறுமையாக கேட்டதுக்கு அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த அம்மாவுக்கு பேர் பத்மாவதி அம்மா. என்ற அடிக்கடி வாட்ஸ்அப்பில் அவங்க யூஎஸில் இருக்கிறாங்க. ஏதாவது என்கிட்ட ரொம்ப, நான் அவங்கள நேரடியாக இப்போ தான் பார்க்குறேன், பட் ஒரு 1-2 வருஷமாக ஏதோ ஒரு சின்ன ஒரு லிங்க் இருக்குது இல்லைங்களா ஐயா? ஒரு நல்ல லிங்க் இருக்குது. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப சகடமாகி போச்சு. அங்கே இருந்துட்டு மேக்னெட்டிக் தெராப்பிக்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ்லாம் கூட அனுப்பி கொடுத்துட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு அன்பு பரிமாற்றம் இருக்குது. ரொம்ப தெளிவான ஒரு அம்மா. சரிம்மா சொல்லுங்க. தெளிவு இந்த 2 நாளில் ரொம்ப அதிகமாக இருக்கும். குழப்பத்திலிருந்து மிக தெளிவான ஒரு சிந்தனையை தூண்டிவிட்டுருக்கீங்க. முக்கியமாக இறை நீதி இயல்போக்கம் இது ரெண்டையுமே புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு மனித உயிர்களும் அந்த இறைநீதியை உணர்ந்து செயல்பட ஆரம்பித்தால் இந்த உலகமே அமைதியும் மகிழ்ச்சியுமாக இருக்கும். இதற்கு மேலே ஒன்றுமே என்ன சொல்கிறேன். 2 நாட்களில் கண்ணீர் தான் வருது, பேச்சு வரல. எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கேன். கடைசியாக நான் கேட்ட கேள்வி அதுதான், ஒரு மலர் தானா மலர்ற அதனுடைய இயல்பும் அதுதான். ஆனால் நமக்குள்ள இருக்கிற இயல்பு என்ன? இதற்கு மேலே என்ன இருக்கு? இதை உணர்ந்து நம்ம செயல்பட்டோம்னா போதும். பயிற்சி வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு 6 வருஷமா அவங்க பேர அவங்க மகளுக்கு குழந்தைகள் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பேர் குழந்தை ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஒவ்வொரு தடவை நாங்கள் ஃபோன் பண்ணி ப்ரோக்ராம் பற்றி சொல்லும்போதும் ரொம்ப மகிழ்ச்சியாக ஐயாவும் சரி வேல்முருகன் ஐயாவும் சரி அம்மாவும் சரி ரொம்ப விருப்பமாக வருவாங்க. அவங்களுடைய உணர்ச்சியை பார்த்தோம் ஈடுபடுத்ததே ஐயான்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆத்மாத்மான ஒரு பலனை அவங்க பெற்றதில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி. நன்றி. சொல்லிங்கன்னா ஷேர் பண்ணிட்டு வந்துருக்கேன். சொல்ற அளவுக்கு பெரிய ஆனா இந்த தொடர்ந்து பயிற்சியில் ஐயா சொல்லக்கூடிய இருக்குல்ல, எப்படி சொல்றதுன்னு வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தத்துல அண்ணன் கூட அதிகமா பேசிட்டு இருக்கும்போது வேதாத்தியில இல்லைன்னா நான் இங்கே இருந்திருக்கவே முடியாது அப்படிங்கிறத வந்து அடிக்கொடுக்க நாங்கள் பேசுவோம். அந்த வேலை இன்னைக்கு இந்த பயிற்சியில் இப்போ 2 நாளில் கற்றுக்கிட்டது நாங்கள் என்ன மாதிரி இருந்தால் போதும், எதுக்கு அடுத்தவங்கள மாதிரி அப்படி இப்படிலாம் யோசிக்காம இப்படி நான் எதுக்கு பிறந்திருக்கேன், நான் நானாக இருந்தால் எப்படி ஒரு சாட்சியாக எப்படி பார்க்கறது, அந்த ஒரு மகிழ்ச்சி அந்த ஆனந்தம் அப்படியே பொங்கலுனால தான் பார்த்து வர மாட்டேங்குது. ஐயா பேசிட்டே இருப்பான் அப்படியே உட்காந்துட்டு அப்படி அமைதியாக கேட்டுகிட்டே இருக்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா நிறைவா இருக்கு. எனக்கு இந்த இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு பெரிய ஞானம் கிடைச்சதுல அந்த உணர்வான விஷயங்கள்ல ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் தொடர்ந்து இந்த வேதாத்தியத்தை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கறதுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நமக்கு இந்த ஏற்பாடு இந்த எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவுகளையும் ஏத்துட்டு செஞ்சாங்க. சொன்ன மாதிரி எல்லாருமே வேதாத்திரியம் தான் வாழ வச்சுட்டு இருக்கு. பெரிய தூத்துக்குடியில் ஜெயன் டெக்ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க உதவி நமக்கு நிறைய செய்ய காத்திருக்காங்க. நம்ம இன்னும் நல்லா என்ன ஏதாவது பண்ண வசதி தேவைன்னா நம்ம பண்ணி
நம்ம இன்னும் இந்த பயிற்சியை நம்ம நம்ம பகுதியில் உள்ளவங்களுக்கும் இங்கே வந்து எடுக்க விரும்புகிறவங்களுக்கும் நிறைய நம்ம எதிர்காலத்தில் செய்வோம். நன்றி. பக்தி மார்க்கம் பல்வேறு வழிகளை நாம் வழிபட்டுருக்கோம். இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதனும் ஞானம் பெறுவது எப்படி? வேதாத்ரி மகரிஷி இருக்கும்போது மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருந்தாங்க. அந்த வழியில் இன்றைய இரண்டு வகுப்புகள் நான் அவருடைய அவரை பற்றி அந்த கருத்துக்களை சொன்னாங்க. நதாக்ஷயா அந்த கருத்துக்களை அது எப்படி தாமரை இதழில் தண்ணி பட்டா விலகி ஓடுமோ அதுபோல தான் மனசில் பல்வேறு விஷயமான எண்ணங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு. தண்ணி மாதிரி அதில் எது ஒட்டுது எது ஒட்டாமல் போகுது, அதில் ஏதோ மறைந்து இருக்கிறது. அந்த எண்ணத்தை சில கோடிட்டு காட்டினாங்க. மனுஷ வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் வாழ்ந்துட்டுருக்கான். ஒரு சிறப்பாக இருக்கான், ஒரு சிறப்பு இல்லாமல் இருக்கான். ஏன் இதுக்கான காரணம் என்ன? அந்த காரணம் வந்து அவன் என்ன அலைதான் அவனை பல்வேறு விதமாக பகுத்து பார்த்துட்டு இருக்கு. அப்படிங்கிற சூழ்நிலை அவனுக்கு ஆசைகள் நிராசைகள் நன்மை துன்மை பல்வேறு விதமான வடிவங்களில் இன்றைய சமூகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துட்டு இருக்கும்போது வேதாத்ரி கொடுக்குற அந்த கருத்துக்கள் மனுஷனை மனிதனாக மாற்றுகிறது. அந்த தத்துவத்தை நாம் உள்ளார்ந்த விஷயங்களை வந்து அவர் இரண்டு காலை செஷன்லையும் அடுத்த இந்த நிகழ்வுலையும் நம்முடைய கருத்து எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. இனி வரக்கூடிய காலத்தில் ரெண்டு நாள், இந்த ஒரு நாள் தான் நான் வந்தேன், மீண்டும் அவருக்கு அடுத்த நிகழ்வு வரும்போதுக்கு இரண்டு நாள் முழுமையாக என்னுடைய இந்த பயிற்சியில் நான் கலந்து கொள்வேன். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி வணக்கம். காற்று வெளியினை கண்ணம்மா நிதன் காதலை எண்ணி கழிக்கின்றே. காற்று வெளியினை கண்ணம்மா நிதன் காதலை எண்ணி கழிக்கின்றே. அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் இதழ்களும் நிலவூரித்ததும் வெளிகளும் அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் இதழ்களும் நிலவூரித்ததும் வெளிகளும் பத்து மாற்று பொன்னொத்த நிந்தன் மேனியும் பத்து மாற்று பொன்னொத்த நிந்தன் மேனியும் எந்தன் சிந்தனையும் பத்து மாற்று பொன்மொத்த நிந்தன் மேனியும் இந்த வையத்தில் யான் உள்ள மட்டிலும் என்னை பேற்று நினைவின்றி தேற்றியே இங்கோர் பெண்ணவனாக புரியுமே. என்னை பேற்று நினைவின்றி தேற்றியே இங்கோர் பெண்ணவனாக புரியுமே. காற்று வெளியிடை கண்ணம்மா நிதன் காதலை எண்ணி கழிக்கின்றே. நீ எனதின்னுயிர் கண்ணம்மா, நீ எனதின்னுயிர் கண்ணம்மா, எந்த நேரமும் நின்னையே போற்றுவே. நீ எனதின்னுயிர் கண்ணம்மா, எந்த நேரமும் நின்றனை போற்றுவே. துயர் போயின போயின துன்பங்கள், துயர் போயின போயின துன்பங்கள், நின்னை பொன்னென கொண்ட பொழுதிலே. துயர் போயின போயின துன்பங்கள், உனை பொன்னென கொண்ட பொழுதிலே, எந்தன் வாயினிலே அமுதூருதே, எந்தன் வாயினிலே அமுதூருதே. கண்ணம்மா கண்ணம்மா என்ற பெயர் சொல்லும் போதிலே, கண்ணம்மா கண்ணம்மா என்ற பெயர் சொல்லும் போதிலே, எதன் வாயினிலே அமுதூருவே. கண்ணம்மா க
கண்ணம்மா என்ற பெயர் சொல்லும் போதிலே உயிர் தீயினிலே வளர் ஜோதியே எந்தன் சிந்தனையே எந்தன் சித்தமே. கண்ணம்மா என்ற பெயர் சொல்லும் போதிலே உயிர் தீயினிலே வளர் ஜோதியே எந்தன் சிந்தனையே எந்தன் சித்தமே. காற்று வெளியிடை கண்ணம்மா இந்த காதலை எண்ணி கழிக்கின்றே. காற்று வெளியிடை கண்ணம்மா நிதன் காதலை எண்ணி கழிக்கின்றே. முரண்பாடான ஒரு பாட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? இந்த பாட்டு சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி பாடியிருந்தாங்க. நல்லா இருக்கு. இது எப்போ பாடினாலும் நல்லா இருக்குமான்றதுக்காக தான் இந்த பாடுறது. அதாவது இளமையில வர்றது காதல், முதுமையிலே வர்றது அதே காதலா வரணும். அதுக்குதான் இந்த இதை சொன்னவரே நம்ம நாகராஜ் ஐயன் தான். ஜூம்ல அடிக்கடி குடும்ப அமைதியை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா எனக்கும் அவருக்கும் நிறைய தகவல் வரும். அது ஒரு சின்ன இது பேசலாம். அவர் ரெண்டு பேருக்குள்ள கனவு மனைவிக்குள்ள எப்படிலாம் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்லாம் நிறைய பேசுவாரு. அப்பெல்லாம் நிறைய கொஸ்டின்லாம் போடுவாங்க. அதில் ஒரு கொஸ்டின் வந்து ஒரு சின்ன ஏற்கனவே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது குடும்பம் என்ற ஒரு அமைப்பு இல்லாமல் இருந்தால் பெண்கள் சற்று மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் இருப்பார்கள் அப்படின்னு ஒரு ஆண் கவிஞர் எழுதியிருக்கிறார். அதை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அவர் என்ன சொன்னாருன்னா, அது அந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்தது ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி. ஆனால் இந்த இப்பொழுது வந்து பெண்களுக்கு நிறைய சுதந்திரங்களும் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க விருப்பப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு. ஆனால் அடிப்படையில் இருவருக்கும் அன்பு என்ற ஒன்று இருந்தால் எப்பொழுதுமே பெண்கள் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இந்த பாடல் வந்து எதுக்காக பாட சொன்னேன்னா, நாங்கள் இளமையில இந்த பாடலை ரொம்ப விரும்பி கேட்டுருக்கோம். ஆனால் இப்போவும் அதே மனநிலையில தான் இருக்கும். அதில் நான் சொல்லுவார் எது எப்படி ஏன் இந்த மாதிரி வாழ முடியும் அப்படின்னா, நண்பர்களாக நண்பர்களாக வாழும். அதாவது முதல்ல காதலர்களாக, அப்புறம் கணவன் மனைவியாக, இப்ப நண்பர்களாக லிவிங் டுகெதர் சொல்லியிருக்கேன். இப்போ சோ அதனாலதான் இப்போ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் இந்த திரும்ப வந்து பாடல், ஏன்னா பாரதியார் பாடல ரொம்ப அருமையான பாடல் இருக்கு. ஐயா இந்த பாடலை பாட சொல்லியிருந்தேன். ஐயா மன்னிச்சுக்கோங்க, இந்த பாடலை பாடி டெலிவர் பண்ணிட்டோம்னா என்னன்னு தெரியல. ஆனா எல்லாருமே சந்தோஷமா குடும்பத்துல ஒரு விஷயம் இந்த பாடல இருக்கு, அதை நீங்க யாரும் நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. இந்த கண்ணம்மான்னு சொன்ன வார்த்தை சுத்தவெளி, காற்று இடைவெளி, காற்றுக்குள்ள அணுக்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில ஒரு வெளி இருக்கு. கண்ணம்மா உந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். ஏன்னா இரலை என்பது தான் அன்பு மிகுந்தது, அது எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேங்கிறார் முதல் வரியில். ஆனால் எல்லோரும் அது ஒரு லவ் டூயிட் மாதிரி எடுத்திருப்பாங்க அதில். ஏன்னா பாரதியார் பாட்டில் எங்கெல்லாம் கண்ணம்மான்னு வருதோ, கண்ணனின் பாட்டு, கண்ணனின் காதல், எங்கிருந்தோ வந்தான் இடைச்சதுனால ஒரு பாடல் கேட்டுப்பீங்களே. அதில் அந்த பாட்டுடைய வரிகளை பார்த்தீங்கன்னா, அங்கே கண்ணன் அல்லது கண்ணம்மா என்று சொல்வது எல்லாமே அந்த வெளி தான், தெய்வம். அதை இந்த காற்று இடை வெளி, காற்றுங்கிறது அணுக்களால் ஆனது, அதுக்கிடையில் வெளியே இருக்கு கண்ணம்மா, அதை கண்ணம்மாங்கிறார். உந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன், என்ன காதலங்க, இறைவன் வந்து அன்பு, அதை வச்சு தான் அந்த பாடலில் கொண்டு போகிறார். அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, நீங்க சரி. நல்ல விளக்கமும் கிடைச்சிருச்சு, இதுல ஆன்மீக விளக்கமும் கிடைச்சிருக்கு. நம்ம சொன்ன மாதிரி நான் ஒரு எனக்கு படிக்கிறதெல்லாம் தெரியாது. ஐயா சொன்ன மாதிரி ஒரு யோகா வார காலமே எங்க தம்பி ராஜனோட அழைச்சு, அப்ப எனக்கு 60 வயசு. நான் சின்ன வியாபாரி தான், நான் சாதாரணமா எனக்கு படி தெரியாது. எனக்கு 4 குழந்தைகள், ஒரு பையன், மூத்தவன் வாத்தியார் படிக்கிறேன். அப்பா ஏழப்பட்ட குடும்பம், வாத்தியார் படிக்கிறாங்க,
இல்லப்பா பா தேர்தான் படிப்பேன் படித்தான் நல்லா இருக்கும் டே இந்த மாதிரி கிறுக்கு வந்து தின்னு சொன்னே நான் யோகா பண்ணேன் ஐயாவை தெரிஞ்சு நான் என் படிப்படியாக நல்லா இருக்கேன் நாலு மணி நேரம் உடன்படிக்கை கேட்டாங்க நான் உன்னே தூக்கி தூர எழுந்து பாருமா இருக்கக்கூடாது ஐயா சொன்ன மாதிரி ஒத்தகாலம் வரலாம் தைரியம் இருக்கு எனக்கு பார்வை தீயா மிஸ் ஆச்சு காட்டாக்டரா காஞ்சிகிராம் பண்ணியிருக்கேன் ஐயாவும் தெரியும் ஊதண்ட ஆப்ரேஷன் நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன் சுயமாக உழைப்பேன் ஒரு சொன்ன மாதிரி என் மனைவி வரலா எடுத்துக்காட்டா நான் என்ன பண்ணாலும் அசிங்கப்பட மாட்டேன் பார்ப்போம் அவருக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி இருக்கும் கடை நான் பேச வாழ்க்கும் ஐயா இன்னைக்கு தான் அவங்க நான் மாதவ தடவை நான் வரேன்னு சொல்லலேன்னு சொன்னிய ஐயா தான் உத்வேகம் அது சாதாரண முறைகள்னா நீ கூட கூட இருந்து அவங்களோட கூடுதலாக சில செயல்கள் நிர்வாக ரீதியிலையும் சில காரியங்கள் ஐயாவோட சேர்ந்து செய்கிறதுனால எங்களுக்கு நல்லா தெரியும் எந்த இனிஷியேஷனும் முதல்ல எங்களுக்கு ஐயா கொடுத்து செய்வாங்க எந்த செயலாக இருந்தாலும் சரி அந்த வகையில் இந்த உற்சாகத்தோடு நம்முடைய பணிகளை ஆன்மீக பணிகளை இன்று வரை நல்லா சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாங்க நமக்கு இறை கொடுத்த பாக்கியம் அந்த வழியில் ஐயாவை எல்லாரும் வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் நன்றி சொல்வோம் அனைவரும் துரிய நிலையில் இருப்போம் இந்த பயிற்சியை சிறப்பாக நடத்தி ஒரு மிகப்பெரிய சிந்தனை தூண்டுதலை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள் ஞானரசி ஐயா ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஐயா அவர்களின் உடல் நலம் ஐயா அவர்களின் குடும்ப நலம் ஐயா அவர்களின் தொழில் வளம் ஐயா அவர்களின் அனைத்து நலன்களும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அதை தொடர்ந்து பல அங்கர்கள் இந்த நிகழ்வை சிறப்பாக அமைத்து தருவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள் எங்கள் பகுதியில் பாவச்சந்திரத்தில் எங்களுக்கு சிங்கமாக திகழ்ந்து கொண்டிருப்பவங்க எம்கேவிகேபி சேச்சந்திரநாச்சர் அவர்கள் ஐயா பயிற்சியை எப்போ நடத்துவீங்க எப்போ நடத்துவீங்கன்னு கேட்டு நிறைய அவங்க உள்ளேருந்து எங்களுடைய ஆன்மீக சேவைகளுக்கு மிகுந்த உறுதுணையாக இருக்கிறாங்க பாவசத்திரம் இந்த பகுதியில் தௌமை அமைச்சிருக்கிறோம் வேதாத்திரி பேரங்க அமைச்சிருக்கிறோம் அதுக்கு ஒரு நாள் ஒருத்தர் வரலன்னா கூட அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள உற்சாகப்படுத்தி அதாவது இருக்க விட மாட்டாங்க யா எல்லாரும் அண்ணாச்சிக்கு ஜெயச்சந்திர அண்ணாச்சிக்கு பயந்து போய் வருவாங்க அந்த அளவுக்கு அது மட்டும் இல்லை நாங்கள் ஐயா பயிற்சிக்கு எங்கே போனாலும் சரி அவங்க பெரிய தொழிலதிபர் ரொம்ப எளிமையானவங்க எங்களோடு இருந்து பயணம் செய்யும் பொழுது எங்களுக்கு மிகுந்த பலமாக நாங்கள் அதை கருதுகிறோம் முன்னேறியே ஒரு நல்ல ஒரு சேவை செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த பயிற்சிக்கும் ஒரு பெரிய உறுதுணையாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் அவர்களுக்கு நன்றி மொத்தமாக எல்லாரையும் வாழ்த்துகிறோம் இந்த பயிற்சி சிறக்க பணிபுரிந்தவர்களை அடுத்து இந்த பயிற்சி இவ்வளவு சிறப்பாக நடக்கிறதுக்கு பேச்சு கொடுத்து இப்போ எங்களெல்லாம் நீங்கள் தெரியும் நாங்கள்லாம் முன்னாள்லேருந்து நிற்கிறதுனால சார் திருப்பாண்டியராஜ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அவர் பேச்சு கொடுத்து வந்து ஏ டு இசட் அவர் பார்த்து ரொம்ப ஒரு பெரிய சேவையை செய்து ஜாமான் பார்க்கறது இங்கே வந்து கிளீன் பண்ணுறது டாய்லெட் மெயின்டெனன்ஸு உணவு கூடத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் மிக சிறப்பாக ரொம்ப ஒரு சேவை செய்து இந்த பயிற்சி இனிமையாக நடப்பதற்கு அவங்க உறுதுணையாக இருந்தாங்க அப்புறம் நாங்கள் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னால் வந்து ராமகிருஷ்ணன் ஆச்சு அவங்க ஒய்ஃபு இன்னும் பேச்சு கொடுத்து இன்னும் அருணாச்சலம் சொல்லி ஆச்சு எல்லோரும் வந்து முதல்ல நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சா பயிற்சி நடத்தாமல் இந்த பெட்டு இதெல்லாம் வச்சு அதெல்லாம் வந்து எடுத்து காயப்போட்டு அந்த மாதிரி வேலைகள் அப்புறம் அடுத்த அடுத்த வாரம் போன வாரம் வந்து என்னுடைய மனைவி பிருந்தா வந்து கிளீனிங் பாத்ரூம் கிளீன் பண்ணது ஃப்ளோர் கிளீன் பண்ணது எல்லாமே அதாவது இப்படி
எல்லா வகையிலையும் அவங்க ராமகிருஷ்ணாச்சி மனைவி சேர்மகிரியம்மா. அப்புறம் இங்கே வந்து நாங்கள் நம்ம வெள்ளிக்கிழமை வந்து இறங்கின உடனே தங்கவில்லையா காலையிலே வந்தாங்க கோவையிலேருந்து. வந்த உடனே எல்லா பெட்டத்தை போடுறது வெடிக்கிறது அப்புறம் பெஞ்சு பெட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது ஒரு ஐயா ரொம்ப இளம் இளைஞராக இவ்வளோ நேரமாக ஒரு நாலஞ்சு அஞ்சு பேர் வந்திருந்தோம். நல்லா ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல நான் என்னால் பார்க்க முடியுது. ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல முடியும் சொல்ல டைம் ஆனால் இல்லைங்கிறவங்கள ஒரு சிறப்பான ஒத்துழைப்பு எல்லா அங்கங்களும் மிகுந்த மகிழ்ச்சி. அப்புறம் வேண்டியவர்கள் சின்ன ஒரு அடுத்த முருகன் ஒரு ஆட்டோ டிரைவர் அவரும் இதே மாதிரி ஒவ்வொரு பயிற்சியிலையும் எங்களோட இருந்து எல்லா சர்வீஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஐயா சுரேஷ் ஐயா நடராஜன் ஐயாலாம் சொல்லவே வேண்டாம் எல்லா வகையும். இப்போ நான் சொன்ன ஏற்கனவே புரியல அன்றைக்கு சொன்ன மாதிரி இது வந்து குற்றால பகுதியில் நடந்தால் கூட இது வந்து ஒரு கூட்டு முயற்சி. இது இங்கே ஒரு அணியாக இருந்தது. நேற்று நைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஐயா சாஸ்வத்குமார் ஐயா எல்லாரும் இருந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு முந்தின நாள் நாங்கள் இந்த மேடை வகையிறது 12 மணி ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை பிரேம் ஐயா அவங்க எல்லாம் வந்து அப்படி இங்கே ஒரு பெரிய ஒரு உற்சாகமான ஒரு சேவையாக எல்லாரும் நம்ம செய்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் வேணுகோபால் ஐயா வந்து நமக்கு ஒரு சுருக்கமாக ஆனால் வெரி எஃபெக்டிவ் கமெண்ட் ஐயா கொடுத்தாங்க. அவங்க எங்களை பையன் பகுதியில் நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அகத்தாய் போன்ற பயிற்சிகள் இருக்காங்க. ஐயா நம்ம நாகராஜன் ஐயாவும் எங்களுக்கு மகத்தாயெல்லாம் எடுத்து ஒரு பேஸ் உண்டு பண்ணுறதுக்கு நல்ல சேவை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்புறம் சுசிலாதிரி அம்மான்னு சொல்லி நம்ம திருநெல்வேலியில் இருக்காங்க. அந்த அம்மாவும் வந்து எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்ல உபயோகமா இது எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்புறம் இந்த ஆசிரமம் வந்து சாமி ரெண்டு சாமி இருக்காங்க. அவங்க சின்ன இங்கே வந்து நம்ம தொடர்ந்தது பெரிய சாமி. அவங்க நல்ல ஒத்துழைப்பு நல்ல நமக்கு உதவியாக இருந்தாங்க. அப்புறம் சின்ன சாமி தெரியாது ஆனால் இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் வந்தவங்களுக்கே உணவு அவங்க கொடுக்கறதுக்கு அவங்க முயற்சி எடுத்து அவங்க சமையல் பண்ணி 3 பேருக்கு காலையில் மத்தியானம் நைட்டு கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கூட நைட்டு ஐயாவுக்கு இதெல்லாம் செட்டிஃபன் நான் பண்ணிட்டு வரப்போம் அப்படின்னு சொல்லி எளிமையாக அதே நேரத்தில் தேவையான ஒரு அன்போடு அவங்க சின்ன சாமி அவங்க அம்பானந்தன் சுவாமி அம்பானந்தன் அவங்க செய்தாங்க. அந்த சில டிசிப்ளின் சொல்கிறாங்க நீங்கள் அங்கே ஆண்கள் தங்கினா ஆண்கள் தான் தங்கணும் கீழே உள்ள பகுதியில் பெண்கள் தங்கினா பெண்கள் தான் தங்கணும் அப்படிங்கிற மாதிரி சில டிசிப்ளின் சொல்லி அதை கண்டிப்பாக சொன்னாங்க. மற்றபடி பெரிய உதவி நமக்கு இந்த பயிற்சி சிறப்பாக ரொம்ப அன்பாக நாங்கள் இந்த உழவார் பணிகள் செய்கிறதுக்கெலாம் வரும்போது எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்ல அன்போடு. அது மட்டும் இல்லை இந்த தடவை நம்ம பயிற்சிக்கு முன்னால் அங்கெல்லாம் ஒரே செடியாக இருந்துச்சு புல்லாக இருந்துச்சு அந்த கீழே உள்ள பகுதி அதெல்லாம் வந்து அவங்களே இது பண்ணி நாங்கள் வர்றதுக்கு முன்னாலே அவங்க அந்த ரூம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு இந்த ஆசிரமத்தில் சாமி ரெண்டு சாமிகளும் அந்த வகையில் அவங்களுக்கும் நம்ம நன்றி கடன்பட்டுருக்கிறோம். அப்புறம் அம்மா மேற்கொள்கிற அவங்க ஸ்பான்சர் மத்தியான சாப்பாடு அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க அவங்களுக்கும் எங்களுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையில் அசோகன் ஐயா 1000 ரூபா ஃபீஸுன்னு சொன்னேன் 2000 ரூபா வச்சுக்கங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி நிறைய அன்புள்ளங்கள் அதாவது இது பயிற்சி சிறப்பாக நடக்கணும்னு சொல்லி எல்லாருமே பயிற்சி பட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில் அனைவருக்கும் நன்றி சொல்லி இதுபோல் இன்னும் உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும்னு சொல்லி ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட சொன்னாங்க வெளியில் போய் சொல்லிக்கிறோம் குறைகளை எங்கிட்ட சொல்லி சொல்லி இதுவரை இந்த ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அப்புறம் உங்களுக்கு தான் எல்லாருக்கும் தான் இந்த கலந்து கொண்ட பயிற்சியாளர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்தால் தான் நாங்கள் இருந்தாங்க.
ஐயா சொல்ல முடியும், நாங்கள் ஆர்கனைஸ் பண்ண முடியும். அந்த வகையில் எல்லோருக்கும் நன்றி சொல்லி அனைவரையும் வாழ்த்துவோம். ஒரு நிமிடம் இந்த பயிற்சி சிறப்பாக நடக்க உதவி செய்த அனைத்து பேரையும் ஒரே வார்த்தையில் வாழ்த்திடுவோம். கொஞ்சம் கண்களை மூடி அமைதியாக இருப்போம். அமைதி. இந்த பயிற்சி சிறப்பாக நடந்து முடிக்க உதவி செய்த அத்தனை அன்பர்களையும் வாழ்த்துவோம். இந்த பயிற்சி சிறப்பாக நடக்க உதவி செய்த அன்பர்கள் அனைவரும் அவர்களின் குடும்ப நலன், அவர்களின் வாழ்க்கை நலன்கள், அவர்களின் அனைத்து நலன்களும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். நன்றி. வேதம் குடும்பத்திற்கு ஆங்காங்கே டீம் இருக்கு. தனிமரம் தோப்பாகாது. வேதத்திலே கருத்துக்களை உலக அளவில் பரப்புவதற்கு நிறைய டீம்ஸ். அதில் இந்த பக்கம் திருப்பாண்டிராஜ் அண்ட் டீம், அவங்க கூட நாகராஜன், பிரேம், முருகன் போன்ற டீம். அது மாதிரி கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா செல்வின் அண்ட் டீம், சென்னையில் பார்த்திங்கன்னா கக்கன் அண்ட் டீம், சென்னையிலே இன்னும் ராஜு அண்ட் டீம், இப்படி பம்பாயில், டெல்லியில், அங்கங்கே நமக்கு ஒரு டீம் ஒர்க்கு இருக்குது. எல்லோரும் இணைந்து தான் ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, வேதம் குழுமம் ஆன்மீக அறக்கட்டளை. அது அடுத்த கட்டமாக வேதாத்ரி மகரிஷி ஆன்மீக கிராமம் என்ற ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட், கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட். அது அதில் மிக மிக நுணுக்கமான பயிற்சிகள்லாம் எதிர்காலத்தில் கொடுக்க இருக்கிறோம். அதனால் முதல்ல நான் அந்த அனைத்து டீமையும் மனசில் எண்ணி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள், பாராட்டுதல்கள், வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டு இன்று இந்த சபையில் அமர்ந்திருக்கிற உங்களையும் உங்கள் அன்பு குடும்பத்தாரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு இனிதே வாழ்க, வாழ்க வாழ்க, வாழ்க வளமுடன். அப்படியே அருள் காப்போம். அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்போ உலக நல வாழ்த்து. உலகெல்லாம் தானியத்தை உவப்புடனே கெடுக்கட்டும். பல தொழில்கள் குறிகின்ற பாட்டாடி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடத்தட்டும். கல்லாமை கடமருமை கலகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அறிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாண்டில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாண்டில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாண்டில் நாட்டத்தை.
தரும்,